ராஜேந்திர பாலாஜி. இவர் தமிழக பால்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார். தனது முரண்பாடான மற்றும் சர்ச்சைக்குரிய பேச்சுக்களால் அவ்வப்போது பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியவர். பொதுவாக ராஜேந்திர பாலாஜி நடிகர்களை வம்பிழிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இதற்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு வயதாகிவிட்டதால் அவருக்கு அரசியல் சரிபட்டு வராது என்று பேசினார். அதன் பிறகு நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமல்ஹாசன் அவர்களை மளிகை கடை கூட நடத்த தகுதி இல்லாதவர் கமல்ஹாசன் என்று பேசியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். தற்போது மறுபடியும் கமல்ஹாசனை பற்றி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. நேற்று கமல்ஹாசன் அரவக்குறிச்சியில் உள்ள பள்ளப்பட்டியில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய அண்ணல் காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற நாதுராம் விநாயக கோட்சேவை மையப்படுத்தி இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து என்று கூறுகிறார். இதனால் பிரச்சார கூட்டத்தில் ஒரே சலசலப்பு ஏற்பட்டது. இந்த விஷயம் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் காதிற்கு செல்ல உடனே அவர் ஆவேசப்பட்டார். நேற்று தூத்துக்குடி சென்ற ராஜேந்திர பாலாஜி அங்கேயே செய்தியாளர்களுக்கு பேட்டியும் அளித்தார். அப்போது அவர் பேசுகையில், சிறுபான்மையின வாக்குகளை பெற விஷத்தை கக்கி வரும் கமலின் நாக்கை அறுக்க வேண்டும் என்று மிகவும் ஆவேசமாக பேசினார். மேலும் அவர் பேசுகையில், யாரை திருப்திப்படுத்த கமல் இவ்வாறு பேசி வருகிறார் என்று தெரியவில்லை. யாரோ ஒருவர் பயங்கரவாதம் செய்தால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குறை சொல்லக்கூடாது. அந்நிய சக்திகளுக்காக பேசி வரும் கமல் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் எந்த மதத்தையும் புண்படுத்தும்படி பேசுபவர்களை உடனடியாக கண்டிக்கப்பட வேண்டும். தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் தலையிட்டு கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று பேசினார் ராஜேந்திர பாலாஜி. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் இந்த பேச்சுக்கு நடிகர் கமல்ஹாசன் அவர்களிடமிருந்து எந்தவித பதிலும் இதுவரை வரவில்லை.